ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. பூரின்னு சொன்னாவே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் சோலா பூரின்னு சொன்னிங்கனாவே அது பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சூப்பர் அண்ட் டேஸ்டியான சோலா பூரி நல்லா பஃபியாக செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பூரி நல்லா பஃபியாக வரதுக்கான ஒரு சீக்ரெட் சொல்லியிருக்கோம். வாங்க, அது என்ன சீக்ரெட்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கோம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்கிறது 1/2 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துருக்கோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பூரி வந்து பஃபியாக வரும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்க தயிரை ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். தயிர் ரொம்ப புளிச்சிருச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் ஆட் பண்ணியாச்சு, இதை நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி தெளித்து விட்டு பிசைங்க. பிசையும் போது மாவு வந்து கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்க, கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இருக்கோம். நல்லா இது மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைங்க. நல்லா சாஃப்டாக வரும் மாவு நம்மளுக்கு. மாவு பிசையும் போது கொஞ்சம் தளர்வாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே ரெஸ்டில் விட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். காட்டுறேன் பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. மாவு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிங்கனாவே நல்லா உரிரும். இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாம். பூரி நல்லா பெருசாக வேணும்னா அதிகமான மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. சப்பாத்தி உருட்டுற கட்டையில் வந்து இது மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். உருட்டி வச்சுருக்க மாவை இதில் வச்சுருங்க. இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுங்க. உருட்டுற கட்டையிலையும் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் போட்டு தான் தேய்க்கணும்னு கிடையாது, நீங்கள் மாவு தூவி கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இப்போ நாங்கள் மாவு தூவி தான் தேய்க்கிறோம். உங்களுக்கு ரெண்டுத்தையும் செஞ்சு காட்டியிருக்கோம். உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது மாவு வச்சு தேய்ச்சது நல்லா பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகி வந்திருக்கு. இது வந்து எண்ணெய் போட்டு தேய்ச்சது. எண்ணெய் போட்டு தேய்ச்சிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகி வராது. அதனால் நீங்கள் மாவு போட்டே தேய்ச்சிக்கோங்க, நல்லா பெருசாக வரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிடலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம திரட்டி வச்சுருக்க பூரியை சேர்த்துக்கலாம். பூரி நல்லா உப்பி வரணும்னா இது மேலே இது மாதிரி எண்ணெயை தெளித்து விடுங்க. இப்படி நம்ம எண்ணெயை தெளித்து விடும்போது பூரி நல்லா வந்து உப்பலாக வரும். இப்போ பாருங்கள், அதே நல்லா வந்து எலும்பி வந்துட்டுருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டாச்சு. சூப்பராக நம்மளுக்கு பூரி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இதே இன்னும் நல்லா பெரிய சைஸ் வேணும்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமான மாவு வந்து உருட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெரிய சைஸ் பூரி வரும். பூரி நல்லா உப்பலாக வரத்துக்கு முக்கியமான காரணமே எண்ணெய் இது மாதிரி தெளித்து விடுறது தான். பூரியை நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஓட்டை விழுந்துடும். இது மாதிரி எண்ணெயை தெளிக்கும் போது அது வந்து நல்லா புஃப்னு வரும். பாருங்கள் எவ்வளோ பஃபியாக வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான சோளா பூரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பஃபியாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சோலா பூரி வந்து வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து பூரி வந்திருக்குன்ட்டு. சோலா பூரிக்கு சென்னா மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பூரி எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து எவ்வளோ பஃபியாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளவுதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.